வணக்கம் மக்களே நான் உங்கள் நாகரிக கோமாளி மகேஷ் சில முகங்கள் எப்போதும் விற்கவே முடியாது பார்த்த முதல் நொடியே அவரின் பாசிட்டிவும் புன்னகையும் நமக்கு கொள்ளும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட முகத்திற்கு சொந்தக்காரர் சுரேஷ் ரைனா தோனியின் ஓய்வு முடிவு எதிர்பாராத நேரத்தில் வந்திருந்தாலும் கடந்த ஒரு வருடமாகவே தோனி எப்போது வேண்டுமான தனது ஓய்வு முடிவை அறிவிக்கலாம் என்ற நிலையில்தான் இருந்தது டெக்னிக்கலாக பார்த்தால் தோனியின் இந்த முடிவு மிக சரியானதும் கூட ஆனால் கூடவே சேர்ந்து ரெய்னாவும் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் தோனியை போன்றே ரெய்னாவும் தனது முதல் ஒருநாள் போட்டியில் டக் அவுட் பேட்ஸ்மேன் தான் பூஜ்யத்திலிருந்து தொடங்கியவர் அதன் பிறகு இந்திய அணி எப்போதெல்லாம் திணறுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக அணியை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ரெய்னா அடித்த சதம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது ஸ்டெயின் மார்க்கல் கேலிஸ் என பல பலம் பொருந்திய தென்னாப்பிரிக்கா பவுலிங் லைன் ஆப்ஸை சிதற அடித்திருக்கிறார் மெக்கிளமும் கெயினும் மட்டுமே அதற்கு முன்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் சதம் அடித்திருப்பார் இந்த இன்னிங்ஸில் மூலம் இந்தியாவுக்கு டுவெண்ட்டி டுவெண்டிகளில் சதம் அடித்த முதல் வீரர் மற்றும் உலக அளவில் மூன்றாவது வீரர் என்ற பெருமையும் பெற்றுத்தந்தார் ரெய்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது சமயத்தில் தான் ஐபிஎல் சிஎஸ்கேவும் ஒரு காட்டு கொண்டிருந்தார் ரெய்னா ரெய்னாட்ட சிக்கனவலாம் செத்தாயா என ரெய்னாவின் பேட்டிங் மீது ஒரு பிரம்மி பூண்டாக தொடங்கியதும் அப்போது தான் சதங்களும் பெரிய இன்னிங்ஸ்களும் சில பல டுவெண்ட்டி டுவெண்ட்டிகளும் மட்டுமே ரெய்னாவின் அடையாளமாக கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்று இறுதி காலிறுதி அரையிறுதி போட்டிகளில் சின்னதாக இருந்தாலும் விக்கெட் விடாமல் அவர் பொறுப்பாக ஆடிய அந்த இன்னிங்ஸ்கள்தான் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் என இருபெரும் அணிகளுக்கு எதிராக ஹை பிரெஷர் ஆட்ட ஆட்டத்தில் அவர் அடித்த முப்பத்தி நாலு முப்பத்தாறு இரண்டுமே ஒரு சதத்திற்கு நிகரானவை அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு உலகக்கோப்பையில் ஜிம்பாபேக்கு எதிராக ஒரு வரலாற்று இன்னிங்ஸ் ஆடியிருப்பார் அந்த போட்டியில் ஜிம்பாபேவிடம் தோற்றிருந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அப்செட்டாக இருந்திருக்கும் ரோஹித் தவான் கோலி ரஹானே என டாப் ஆர்டர் சொதப்ப ரெய்னாவும் தோனியும் சேர்ந்து இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் டார்கெட் பொறுப்பாக சே செய்திருப்பார்கள் ரெய்னாவின் சதம் தான் ஆட்டத்தின் ஹைலைட் யுவராஜ் உடல்நிலை காரணமாக அணிலிருந்து ஒதுக்க தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ரெய்னா இந்திய அணியின் ஆஸ்தான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தொடர்ந்தார் ஆத்ராக்ஸ் கிரிக்கெட் தான் ஆடுவார் என்றாலும் ரெய்னாவின் அந்த ஸ்டைல் அவருக்கு மட்டுமே பாதியப்பட்டது ஐபிஎல் தொடக்க காலகட்டத்தில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் போலர் என பல பிரிவுகள் யார் சிறந்த வீரர் என ஆன்லைன் வாக்கெடுப்பு நடக்கும் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டம் மும்பை அசுரத்தனமாக விளையாடி கொண்டிருந்த நேரம் என்பதால் பெரும்பாலான பிரிவுகளில் மும்பை வீரர்களே வென்றிருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு பிரிவில் மட்டும் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த மஞ்சள் சட்டைக்காரின் பெயர்தான் இருக்கும் ரெய்னா பேட்டிங்கில் அடித்த மிஸ்இட்டுகள் ஏராளம் ஆனால் ரெய்னாவின் பெயரில் ஒரு மிஸ் ஃபீல்டிங்கை கூட காண்பித்துவிட முடியவே முடியாது பேட்ஸ்மேனின் ஆஃப் சைடில் சர்க்கில்களுக்கு பீல் செய்தார் எனில் பந்து அவரை தாண்டி பவுண்டரி செல்ல தலைகீழாக நின்று தண்ணி குடிக்க வேண்டும் இந்தியாவுக்காக ஒரு மேட்சில் லாங் ஆப்பில் பவுண்டரி லைனில் இருந்ததெல்லாம் ஒரு ஐ டைவ் அடித்திருப்பார் மாஸ் காட்டியிருப்பார் ரெய்னா ஒரு கட்டத்தில் அணியின் அடுத்த கேப்டன் தான் என்ற அளவில் இருந்தது எப்படி சிஎஸ்கேவில் தோனிக்கு அடுத்த இடம் ரெய்னாவுக்கு இருந்ததோ இருக்கிறதோ அதே போல் தான் இந்திய அணியிலும் தோனிக்கு அடுத்த இடம் ரெய்னாவுக்கு என்றிருந்தது ஒரு வங்கதேசத் தொடரில் ரெய்னா தலைமையில் இந்திய அணி முதல் பேட்டிங் பிடித்து நூற்றி ரான் நூற்றி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கும் ஆனால் வங்கதேசத்தை ஐம்பது ரன்களுக்குள் சுருட்டி அசாத்திய வெற்றி பெற்றிருக்கும் ரெய்னாவின் ஃபார்ம் இந்த கட்டத்திலிருந்து போலவே தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கு கோலி இருக்கும் இடத்தில் ரெய்னா இருந்திருப்பார் இருப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகம் கோழியின் உலகத்தரமான அசாத்திய பர்ஃபார்மன்சும் ரைனாவின் சர்க்களும் எதிரெதிரே திசையில் ஒரே நேரத்தில் நிகழத் தொடங்கியது ரெய்னாவுக்கு பெரும் பின்னடைவு இருந்தது கரியரில் தொடக்கத்திலிருந்தே ஷார்ட் பால்களும் பவுன்சர்களும் ரெய்னாவுக்கு அலர்ஜி ரெய்னாவை ஃபார்ம் அவுட் ஆக்க வைத்திருந்ததில் ரெட் பால் கிரிக்கெட்டாக மாறவிடாமல் தடுத்ததிலும் ஷார்ட் பால்களின் பங்கு அதிகம் தன்னுடைய பலவீனத்தை போலர்கள் கண்டுபிடிக்கும் முன்பே அவரை கண்டுபிடித்திருக்க வேண்டும் ரெய்னா அப்படி செய்ய தவறிவிட்டார் ஐபிஎல் போட்டிகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகளில் ஷார்ட் பாலாக போட சொல்லி சொல்லி ரெய்னாவின் விக்கெட்டை எடுத்து நிகழ்கல் நிகழ்வெல்லாம் நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கிலாந்து சீரியஸ் கம்பேக் கொடுத்தாலும் பெரிய அளவில் ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த நேரத்தில் தான் இந்தியா ஒரு நல்ல நம்பர் நாள் பேட்ஸ்மெனுக்கு வலை வீசி கொண்டிருந்ததால் தொடர்ந்து ரெய்னாவுக்கு வாய்ப்பு அளிக்காமல் அடுத்தடுத்த வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது அணிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்தாலும் ரெய்னா எப்போதும் ஓய்வு பெறுவார் என்ற கேள்வியை இதுவரை எழுந்ததில்லை லாக்டவுன் நேரங்களில் ரெய்னா கொடுத்திருந்த பேட்டியில் கூட அணியில் விளையாட சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அணிக்கு ஒரு வெறித்தனமான கம்பேக் கொடுத்து இன்னும் குறைந்தபட்சம் இரண்டு வருடங்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் வாய்ப்பு ரெய்னாவுக்கு இருக்கவே செய்தது பட் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ரெய்னா தனது முடிவை அறிவித்தது ரசிகர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மிகவும் ஏமாற்றத்தை அளித்தது